yes, Papa. Now we'll embassy Yamadarapa. I'm just a stupid common man of this republic. வணக்கம் மக்கள்ஸ். கடந்த ஒரு சில மாதங்களாகவே சீமானோட நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு சில முக்கிய புள்ளிகள்லாம் கட்சியை விட்டு விலகி வேற ஒரு கட்சியில போய் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மன்சூர் அலிகானும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அவரே சொந்தமா ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. பாராளுமன்ற தேர்தல் அப்போ நாம் தமிழர் கட்சிக்காக மன்சூர் அலிகான் வந்து திண்டுக்கல் தொகுதியில போட்டிட்டாரு. அந்த சமயத்துல திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒட்டஞ்சத்திரன்ற சந்தையில போயிட்டு திரு திருவாயூர் காய்கறி வித்து கலப்பணியில பயங்கரமா ஈடுபட்டு இருந்தாரு. உங்க வார்டு 23, இது 24வது வார்டு, நீ இங்க வந்து ஓட்டு கேக்குறீங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு வேட்பாளருக்கு எந்த ஒரு தொகுதியுமே சீமான் அவர்கள் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன ரீசனா இருக்கும் நம்ம யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் ஒரு வீடியோ ஒன்னு கண்டுபிடிச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் சீமான் அவர்கள் கடுப்பாகி மன்சூர் அலிகானுக்கு எந்த ஒரு தொகுதியுமே கொடுக்காம விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய மோஸ்ட் டேலண்டட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆன அனிருத் ஹிப்ஹாப் தமிழாக்கு உண்மையாலே போட்டி கொடுக்கிற வகையில இவர் ஒரு மியூசிக்கல் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. வாயிலே குத்துனா குருமா, உனக்கு வாந்தி வேதிதான் வருமா வருமா. கேஸ் டிஸ்மிஸ். அந்த யூடியூப் சேனலோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த யூடியூப் சேனல்ல மன்சூர் அலிகானே உணர்ச்சி பொங்குற மாதிரி புரட்சிகரமான வரிகளை எழுதி பாட்டு பாடி ஆடியும் இருக்காரு. ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் அதுல ஒரு பாட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அனகொண்ட பாம்பு அண்டாவை முழுங்கிட்டு எப்படி உருண்டுட்டு இருக்குமோ அந்த மாதிரி அண்ணன் உருண்டுட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே மதியம் சாப்பிட்டு பிரியாணி சரிக்காம அண்ணன் நெளிஞ்சிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. குப்பர் அடிச்சு அண்ணன் ஃபீலிங்ஸ்ல எமோஷனை பொங்கி எடுத்துட்டு இருக்காரு. அதிகமான பட்ஜெட்ல வயித்துல புளிய வரைஞ்சிட்டு டான்ஸ் ஆனா அது பலையில கசாங்கு. அதுவே கம்மியான பட்ஜெட்ல டெடி பேரை வரைஞ்சு டான்ஸ் ஆனா அதான் நம்ம டிப்டாப் தமிழா சாங்கு. இன்னைக்கு நடக்க போற நாய் ஷோல நீதான் ஹீரோ. என்னத்த சொல்லுவே, இவர் வாய திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போட்டுருக்கு. எப்படி காப்பேடி மீளுமோ. அப்படியே அங்கிருந்து ரேப் போர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாட்டோட லெவலும் வேற எங்கேயோ போகுது. உண்மையிலேயே இப்ப ரேப் ஆறுனு போய் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க ரேப்பர்ஸ் எல்லாமே வந்து அண்ணங்கிட்ட டியூஷன் போய் ஒழுங்கா கத்துக்கணும். அப்படியே இந்த பாட்டு ஃபுல்லா ஒரே ரேப்பா போட்டு தாக்கியிருக்காரு. இந்த பாட்டோட ரேப் போர்ஷனுக்கு மெயின் இன்ஸ்பிரேஷன் யாரா இருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் டிவில வரக்கூடிய கேபி பாலாவா தான் இருந்திருப்பாரு. சோஷியல் மீடியாலலாம் வரக்கூடிய மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கவாசி எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டின்னு இருக்கும். அதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா ஒரு டெம்ப்ளேட்டா அமைனும் தான் இந்த பாட்டு எடுத்து அண்ணன் ரிலீஸ் பண்ணிருக்காரு. முதல்ல எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்திருக்கும்ன்றத பார்க்கலாம். இப்போ ரியாலிட்டி என்னன்றத பார்ப்போம். இந்த பாட்டோட கோரியோகிராஃபி பத்தி சொல்லணும்னாக்கா, இந்த பாட்டுல வடிவேல் சாரோட ரெஃபரன்ஸ் வந்து நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. இந்த வீடியோ முடியும் போது கடைசியா சப்ஸ்கிரைப் ஃபார் ஜஸ்டிஸ்ன்னு போட்டுருந்தது. சரி, அவங்க சேனல்ல போயிட்டு வேற என்ன புரட்சிகரமான வீடியோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு கில்மா வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. விதி விளையாடுச்சுப்பா நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேல என்ன பழி போடுற? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அழுத்துங்க, தட்டுங்க, தூக்குங்க. நன்றி.